ப்ரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்றைக்கி நம்ம ரூபிமா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ்ஷை வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சு கிரில் பண்ண போகிறோம். மைக்ரோ ஓவனில் வச்சு கிரில் பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கிடைக்குது. அந்த நம்ம என்னென்ன மசாலா என்னென்ன ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறோமோ அதனுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அதில் உள்ளே இறங்கி அது அப்படியே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குது. மீனும் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுது. அது வேகிறது மட்டும் இல்லாமல் அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரையான ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது நமக்கு. சரி, இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். நாங்கள் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 6 கானாங்கெழுத்த மீன் வாங்கி வச்சுருக்கிறோம். இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த குடலாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மீனை இது போல் ரெண்டு பக்கமும் கிராஸாக ஒரு 4 கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போது நம்ம இந்த மீனை அப்படியே முழுசாக தான் நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஃபுல் க்ரில் சிக்கன்ற மாதிரி ஃபுல் க்ரில் ஃபிஷ்ஷு, இதே போல் எல்லா ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக அந்த முள் வரைக்கும் கட் பண்ணணும். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1/2 லெமனை வந்து இதிலே புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மீன் எடுத்து அதில் போட்டு அந்த மீன் மேலே வந்து நல்லா வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். நம்ம மீனை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நல்லா வந்து உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா பூசணும். மேலேயும் வந்து நல்லா பூசிடலாம். நம்ம லெமன் உப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலா வந்து நல்லா வந்து அதில் ஊறிடும். நம்ம கட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த கேப்பில் நல்லா அந்த மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். அதே போல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த தலைக்குள்ளெல்லாம் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பூசிடலாம். இது போல் எல்லா மீன்லேயும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மைக்ரோ ஓவனில் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனை வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் கொடுத்துருக்குதான் அந்த பேக்கிங் பிளேட் மேலே அந்த பெரிய கிரில்லை வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். நம்ம மசாலாவிலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது மேலே வந்து இப்போ எண்ணெய் அப்ளை பண்ண தேவையில்லை. இடையில வந்து நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டில் வந்து 3 மீன் வைக்கிறோம். நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கலாம். இப்போது மைக்ரோ ஓவன் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அது 2-3 மினிட்ஸ்குள்ளே வந்து அது ப்ரீஹீட் ஆகிடும். இப்போது ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை வந்து உள்ளே வச்சிடலாம். மீனை உள்ளே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பட்டனை வந்து 2 முறை அழுத்தணும். இப்போது நம்ம இதை வந்து கிரில் மைக்ரோ ஆப்ஷனில் தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கிரில் மைக்ரோ ப்ளஸ் கிரில் அந்த பட்டனை வந்து 3 முறை அழுத்தணும். அடுத்து டைம் வந்து 20 மினிட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இந்த கிரில் மைக்ரோ கிரில் ஆப்ஷனை வந்து நம்ம 1 முறை ப்ரெஸ் பண்ணோம்னா வெறும் கிரில் ஆப்ஷன் தான் வரும். அதை 2 முறை ப்ரெஸ் பண்ணோம்னா மைக்ரோவேவ் 30%, கிரில் வந்து 70% வரும். இந்த 3 முறை ப்ரெஸ் பண்ணும்போது 55% வந்து மைக்ரோவேவும் கிரில் வந்து 45% வரும். நம்ம அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஃபிஷ் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2வது ஆப்ஷன், அதாவது காம்பினேஷன் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபிஷ் மேலே வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். வெளியெடுத்துடலாம்.
பாருங்கள், இப்போவே வந்து பாதி வெந்துடுச்சு, நல்ல வாசனையும் வருது. இப்போது நம்ம ஃபிஷ் மேலே லைட்டாக ஆயில் தடவிக்கலாம், ரொம்ப தடவணும்னு அவசியம் இல்லை, கூட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட ஆயில் தடவலாம், இல்லைன்னா அப்படியே கூட மறுபடியும் வச்சிடலாம். இப்போது ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஆயில் தடவியாச்சு, மறுபடியும் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். தேவைப்பட்ட காம்பினேஷன் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே செலக்ட் பண்ணாமல் காம்பினேஷன் 2லேயே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கம கமன்ட்டு மீன் ஃப்ரை அப்படியே வாசனை தூக்குது. நான் மீன் வந்து உள்ளே க்ரில் பண்ணால் அந்த அவனே வந்து கவுச்சி வச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கூட இந்த கவுச்சி ஸ்மெல்லே கிடையாது. நல்லா அப்படியே எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, மேலேயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அது மேலே பார்த்தாவே நல்லா தெரியுது, மசாலாலாம் கூட நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம மீனை புட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வருது. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், மேலேயும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட பச்சை வாசனையாக வரல, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மொதல் மொதல் மைக்ரோ ஓவனில் ட்ரை பண்ண இந்த ஃபிஷ் கிரில் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துச்சு. நீங்களும் இதே போல் ஃபுல் ஃபிஷ் வந்து கிரில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.